ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் 4வது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தின் முக்கிய பாதையில் சூரியன் உங்களின் 11வது வீட்டிலும் 12வது வீட்டிலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஏப்ரல் 27, 2022 வரை உங்களின் 10வது வீட்டில் உள்ள சுக்கிரன் நல்ல பலனை தரமாட்டார். புதன் இந்த மாதத்தில் மனக்குழப்பத்தையும் தேவையற்ற பயத்தையும் உருவாக்குவார். உங்கள் 10ஆம் வீட்டில் செவ்வாய் உங்கள் வேலை அழுத்தத்தையும் டென்ஷனையும் அதிகரிக்கும். உங்களின் 9ஆம் வீட்டில் இருக்கும் சனியின் பார்வை நன்றாக இருக்கிறது. ராகு உங்கள் 12ஆம் வீட்டிற்கும் கேது 6ஆம் வீட்டிற்கும் சஞ்சரிப்பது உங்கள் மறைந்திருக்கும் எதிரிகளை குறைத்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். வியாழன் உங்கள் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் மாறுவது உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கும். ஏப்ரல் 14, 2022 பிறகு முக்கிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும். உங்கள் சோதனை கட்டம் முடிந்துவிட்டது. உங்கள் நீண்ட கால இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அமைக்க இது ஒரு நல்ல மாதம். ஏப்ரல் 28, 2022 முதல் நீங்கள் பெரிய வெற்றி காண தொடங்குவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை ஏற்றமுடன் காணப்படும். உபரி வருமானம் கிடைக்கும். அதன் காரணமாக பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நிலம் அல்லது வண்டி வாங்கும் யோகம் உள்ளது. நீண்ட நாட்களாக நிலம் வாங்க வேண்டும் என்று இருந்த உங்களின் கனவுகள் நிறைவேறும். பங்கு வர்த்தக முதலீடு மூலம் அதிக லாபம் மற்றும் ஆதாயங்களை காண்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் கோபம் அதிகரிக்கும். இந்த மாத தொடக்கத்தில் கலவையான பலன்களை காண்பீர்கள். உங்கள் 11ஆம் வீட்டில் உள்ள வியாழன் மற்றும் உங்கள் 6ஆம் வீட்டில் கேது நீண்ட காலமாக இருக்கும் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து வெளிவர உதவும். எந்த ஒரு சிக்கலான உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சரியாக கண்டறியப்பட்டு சரியான மருந்தை பெறுவீர்கள். ஏப்ரல் 28, 2022 முதல் நீங்கள் வேகமாக குணமடைவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். உங்கள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மேம்படும். ஹனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய இருத்தயம் ஆகியவற்றை கேளுங்கள். மிக விரைவான வேகத்தில் நேர்மறை ஆற்றல்களை பெற நீங்கள் பிராணயாமா செய்யலாம். எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகாமந்திரத்தை சொல்லுங்கள். ரிஷபராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் அனுகூலமாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகம் நிர்வகிக்க வேண்டியிருக்கும். இதனால் வேலையின் சுமை அதிகமாக இருக்கும். மலை போன்ற பணிகள் வந்து குவியும். புதிதாக அரசு வேலைக்கு சேர்ந்திருப்பவர்களுக்கு சிறிது பதட்ட நிலை காணப்படும். பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்கள் வெளியூர் சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் சுக்கிரன் இருவரும் நல்ல நிலையில் இல்லை. இது குறுகிய கால உறவில் பின்னடைவை உருவாக்கலாம். ஏப்ரல் 28, 2022 முதல் சுக்கிரன் உங்கள் 11வது வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களில் நீங்கள் சில பிரச்சனைகள் அல்லது வாக்குவாதங்களை சந்தித்தாலும் இந்த மாத இறுதியில் அது தீர்க்கப்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 18, 2022 மற்றும் ஏப்ரல் 29, 2022 ஆகிய தேதிகளில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் பிரிந்திருந்தாலும் கூட ஏப்ரல் 28, 2022 முதல் மே 15, 2022 வரை நல்லிணக்க வாய்ப்புகள் உள்ளன. இல்லையெனில் புதிய உறவை தேடுவதன் மூலம் நீங்கள் முன்னேற வேண்டும். திருமணமான தம்பதிகள் தங்கள் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழத் தொடங்குவார்கள். குழந்தையை திட்டமிட இது ஒரு நல்ல நேரம். நீங்கள் தனியாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு பொருத்தமான பொருத்தம் கிடைக்கும். மொத்தத்தில் நீண்ட சோதனை காலத்திற்கு பிறகு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் கூட்டு தொழில் நன்றாக இருக்கும். கூட்டு தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் பழ வியாபாரத்தில் அதிக லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. விவசாய தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம்
செல்வங்களை ஈட்டுவார்கள். ரிஷப ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏதேனும் நிலுவையில் உள்ள வழக்குகளை கடந்து சென்றால் அது முடிவுக்கு வரும். சில பண இழப்பு ஏற்படலாம். இதன் விளைவாக நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும். அதை வாழ்க்கை அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவீர்கள். குறிப்பாக April 19, 2022 முதல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கிரிமினல் குற்றங்களில் இருந்து விடுவிக்கப்படவில்லை என்றால் இப்போது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். April 29, 2022 முதல் June 28, 2022 வரை கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படலாம். இன்னும் சில மாதங்களுக்கு உங்களின் தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க குடை கொள்கையை எடுத்து செல்லுங்கள். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மாமந்திரத்தை கேளுங்கள். ரிஷபராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ள தொழில் வல்லுநர்கள் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வார்கள். பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கும். என்றாலும் உங்கள் பணியிடத்தில் தலைமை பொறுப்புகள் உங்களை சேர வாய்ப்பு உள்ளது. பொறுப்பை ஏற்றுக் கொள்வீர்கள். வெளிநாட்டில் வேலை தேடும் தொழில் வல்லுநர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அரசு துறையில் வேலையில் இருக்கும் தொழில் வல்லுநர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களின் கல்வியை பற்றி பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் நேரம் நன்றாக இருக்கிறது. நெருங்கிய நண்பருடன் எந்த பிரச்சனையும் April 28, 2022 முடிவுக்கு வரும். நீங்கள் மனக்கவலை, பதற்றம் மற்றும் தேவையற்ற பயம் ஆகியவற்றால் வருவீர்கள். நல்ல துணை நண்பர்களை பெறுவீர்கள். உங்கள் கடந்த கால தவறுகளை உணர்வீர்கள். படிப்பில் ஊக்கம் பெறுவீர்கள். இனிவரும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் திடீர் வளர்ச்சியால் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து நல்ல ஆதரவை பெறுவீர்கள். விளையாட்டிலும் சிறப்பாக செயல்பட தொடங்குவீர்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத் துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் உங்கள் சோதனை கட்டத்தை இப்போது முடித்து விட்டீர்கள். நீங்கள் முன்னோக்கி செல்ல விஷயங்கள் சீராக நடக்கும். April 18, 2022 பிறகு பெரிய பேனரின் கீழ் பணியாற்ற உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஊடகங்கள் மற்றும் மக்களின் கவனத்தை பெறுவதற்கு போதுமான கவர்ச்சிகரமான சக்தியை பெறுவீர்கள். அடுத்த சில வாரங்களில் உங்கள் புதிய திரைப்படங்களை வெளியிடுவதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நிதி வெகுமதியால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிலுவையில் உள்ள வழக்குகளில் இருந்து வெளியே வருவீர்கள். இந்த மாதம் முன்னேறும் போது உறவு பிரச்சனைகள் சரியாகும். இந்த மாதம் மந்தமான குறிப்புடன் தொடங்கலாம். ஆனால் இந்த மாதம் முன்னேறும் போது நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள். April 28, 2022 நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும். அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம். சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடவும். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகாமந்திரத்தை கேளுங்கள். நிதியில் அதிர்ஷ்டம் பெறுக பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் நேர்மறை ஆற்றல்களை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யுங்கள். வீடற்றவர்கள் அல்லது வயதானவர்களுக்கு பணம் அல்லது உணவை தானம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.